கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடலை ரசிக்காதவங்க யாரும் இல்லைங்க. கடற்கரையில் அமர்ந்து அந்த இறைச்ச சத்தத்தோடு படிப்படியாய் வருகிற அலைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். நீலவான கலரில் கண்ணுக்கு எட்டின தூரம் எங்கு பார்த்தாலும் தண்ணீர். கரையில் ஒதுங்கும் சிப்பிகளும் நண்டுகளும் பார்க்க அழகாக இருக்கும். சத்தமின்றி சில்லுன்னு இயற்கை காட்டு நம்மை தொட்டு தொட்டு பேசும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கடற்கரையில் இன்னும் ஒருவரை பார்க்கலாம். யார் என்றால் மீனவர்கள்தான். அவர்களை குறித்து தான் பாடப்போகிறேன், கேளுங்க. கடல் மேலே படகை ஓட்டும் மனிதர்களே, விதவிதமாய் மீன்கள் பிடிக்கும் மீனவரே. கடல் மேலே படகை ஓட்டும் மனிதர்களே, விதவிதமாய் மீன்கள் பிடிக்கும் மீனவரே. இயேசு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடல் ஓரும் ஊழியத்தை தொடங்கினாரே. இயேசு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடல் ஓரும் ஊழியத்தை தொடங்கினாரே. இயேசு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். உங்களை தானே முதலாவது தெரிந்து கொண்டாரே. இயேசு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். உங்களை தான் முதலாவது தெரிந்து கொண்டாரே. இயேசு உண்டு, பயப்படாமல் படகை ஓட்டுங்கள். திரளான மீன்கள் கிடைக்க உதவி செய்வாரே. இயேசு உண்டு, பயப்படாமல் படகை ஓட்டுங்கள். திரளான மீன்கள் கிடைக்க உதவி செய்வாரே. இயேசு உண்டு, பயப்படாத ஊழியம் செய்யுங்கள். திரளான மனிதர்களை பிடிக்க செய்வாரே. இயேசு உண்டு, பயப்படாத ஊழியம் செய்யுங்கள். திரளான மனிதர்களை பிடிக்க செய்வாரே. உங்களை தானே மீண்டுமாக அழைக்கிறாரே. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை தானே மீண்டுமாக அழைக்கிறாரே. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. கடல் மேலே படகை ஓட்டும் மனிதர்களே, விதவிதமாய் மீன்கள் பிடிக்கும் மீனவரே. கடல் மேலே படகை ஓட்டும் மனிதர்களே, விதவிதமாய் மீன்கள் பிடிக்கும் மீனவரே. மீனவரே பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.